7 problem 1 find intervals of concavity and point of inflection the curve the function f of x equal to x into x minus 4 whole cube appa enna first nam intervals kandupidikkum procedure start solli irukken irundhalum f dash of x first kandupidikkalo adha kandupidikkiradhukku munnadi idha simplify panni vechikittadhu better appa enna first f of x equal to x into x minus 4 whole cube x minus 4 whole cube ங்கறத நாம a minus b whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube இது லோயர் கிளாஸ்ல படிச்ச ஒரு ஃபார்முலா a minus b whole cube அப்போ என்ன a-க்கு பதிலா என்னது போடணும்னு கேட்டிங்கன்னா x போடணும் b-க்கு பதிலா என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா 4 போடணும் அப்ப இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன வரும் a cube அப்படினா x cube minus 3 a square b a க்கு பதிலா என்னது x அப்படினா x square into 4 plus 3 a க்கு பதிலா என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா x b க்கு பதிலா என்னன்னா 4 4 square minus 4 cube அப்போ என்ன வரும் கேட்டிங்கன்னா x into x cube minus 3 4s are 12 x square 4 square 16 is 3 into 16 48 therefore 48 x minus 64 therefore x உள்ள கொண்டு வரணும்னா x power 4 minus 12 x cube plus 48 x square minus 64 x இது சின்ன கிளாஸ்ல உள்ள அல்ஜிப்ரா எதுக்கு சார் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கறேன்னு கேட்டா f(x) ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்ஷனுடைய எக்ஸ்பென்ஷனா இருந்துச்சுனா டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு அர்த்தம் வேற ஒரு ரீசன் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் f(x) x power 4 differentiate panna 4x cube minus 12x cube differentiate panna 3 front la varum appo 36x square then next 48x square differentiate panna the 2 front la vachina 96x minus 64x differentiate panna minus 64 so f dash of x kandupidichadukku appo f double dash of x f double dash of x equal to 0 போட்டோம்னா 4x cube differentiate பண்ணோம்னா 12x square 36x square differentiate பண்ணோம்னா 72x 96x differentiate பண்ணோம்னா 96 அப்புறம் f double dash of x நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 12x square minus 72x plus 96 therefore next என்ன பண்ணப் போறோம் procedureல f dash of x என்னன்னு போடணும் 0 போடு அப்புறம் 12x square minus 72x plus 96 equal to 0 இதை இப்படியே ஃபார்முலேட் பண்றத விட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஹோல் ஈக்குவேஷனை என்ன சொல்ற 12 காமன் எடுத்துறோம் அப்ப 12 காமன் எடுத்துட்டு வரோம் x square minus 6x plus 96 12 எத்தனை டைம்ஸ் கேட்டேன்னா 8 டைம்ஸ் equal to 0 therefore x square minus 6x plus 8 equal to 0 therefore now equation என்ன கிடைச்சது x square minus 6x plus 8 into x square minus 6x plus 8 equal to 0 multiply பண்ணா 8 add பண்ணா minus 6 two numbers என்னன்னு கேட்டீங்கன்னா minus 4 minus 2 minus 4 minus 2 therefore அப்ப என்ன வரும் x minus 4 x minus 2 equal to 0 therefore x equal to x minus 4 equal to 0 x minus 2 equal to 0 x equal to 4 x equal to 2 அப்ப நமக்கு என்னது ஃபார்ம் ஆயிச்சு x equal to 4 and 2 அப்படிங்கறது என்ன செஞ்சுச்சுனா கிடைச்சிருச்சு இதுக்கு அப்புறம் நாம என்ன ஃபார்ம் பண்ணப் போறோம் இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ணப் போறோம் அந்த இன்டர்வல்ஸ் குள்ள f double dash of x உடைய வேல்யூவை பொறுத்து கான்கேவிட்டி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல உள்ள சிம்பிளிஃபிகேஷன் தான் அப்புறம் என்ன இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 2 4 therefore the intervals minus infinity to 2 2 to 4 4 to infinity அப்புறம் நாம கான்கேவிட்டி செக் பண்ண வேண்டிய பிளேसेस மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 2 டு 4
4 to infinity. Okay, wow. இதுதான் சார் அடுத்து என்ன செய்ய போறோம்னா கான்கேவிட்டி என்ன செய்ய போறோம் வெரிஃபை பண்ண போறோம் வெரிஃபை பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இத ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க சார் இத ரப் பண்ணிட்டு தான் என்ன செய்ய முடியும்ன்றீங்க செய்ய முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் நவ இப்போ சார் எழுதிருக்கேன் f டபுள் s ஆஃப் x ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வச்சிருக்கோம் தி லிமிட்ஸ் இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 டு 4 4 டு இன்ஃபினிட்டி அத நம்பர் லைன் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதல நம்ம வெரிஃபை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன நெல்ல இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 இது கேஸ் 1 அப்புறம் ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ஈஸியான நம்பர் x 0 x 0 னு சொல்லி f டபுள் s ஆஃப் 0 அப்புறம் நமக்கே தெரியும் இது 0 ஆயிடு இது 0 ஆயிடு இது 0 அப்புறம் 96 அப்புறம் இது கிரேட்டர் தென் 0 அப்புறம் f டபுள் s ஆஃப் x வந்து டபுள் s ஆஃப் 0 வந்து கிரேட்டர் தென் 0 வா இருக்கறனால இந்த லிமிட்டுக்குள்ள இதனுடைய கான்கேவிட்டி என்னவா இருக்கும் கேட்டிங்கன்னா அப்வர்ட் ஆகும் therefore minus infinity to 2 the f of x is concave upward apra next case 2 2 to 4 apra idukulla or number apra x equal to 3 ஏனா 2 க்கு 4 க்கு நடுவுல நமக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் என்னதுன்னா 3 தான் அப்ப f டபுள் s ஆஃப் 3 இத நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி பாருங்க 12x2 72x 96 இத அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் less than 0 வரும் அப்படி less than 0 வா இருக்குதனால therefore 2 to 4 the f of x concave downward அப்புறம் இன்னொரு லிமிட் கேஸ் 3 4 டு இன்ஃபினிட்டி 4 டு இன்ஃபினிட்டி நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா x 5 ஏனா 4 டு இன்ஃபினிட்டி நமக்கு இருக்கக்கூடிய நியரஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 தட்ஸ் இதுல நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா f டபுள் s ஆஃப் 5 f டபுள் s ஆஃப் 5 ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் 12 5 ஸ்கொயர் மைனஸ் 72 5 plus 96 இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு கேட்டிங்கன்னா less than 0 வா இருக்கும் வெரிஃபை பண்ணி பாருங்க ஓகே அது சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சோ இது less than 0 வா இருக்கும் சாரி greater than 0 வா இருக்கும் எப்படி இருக்கும் greater than 0 வா இருக்கும் சோ ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க f டபுள் s ஆஃப் 5 greater than 0 வா இருக்குதனால therefore the 4 to infinity f of x is concave upward அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி டு கான்கேவ் அப்வர்ட் சார் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் 2 டு 4 எஃப் டபுள் எஸ் ஆஃப் 3 லெஸ் தென் 0 தேர்ஃபோர் நெகட்டிவ் நெக்ஸ்ட் 4 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இக்குவல் 5 எஃப் டபுள் எஸ் ஆஃப் 5 கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகக்கூடிய பிளேஸ் 2 and 4 therefore the point of inflection inflection at x equal to 2 comma 4 அப்புறம் x equal to 2 x equal to 4 யா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் therefore x equal to 2 ஆ இருந்ததுன்னா f of 2 இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்கும் ஃபங்க்ஷன் என்னது f(x) = x * x - 4 ஹோல் கியூப் அப்ப x க்கு பதிலா நாம என்ன போடுறோம்னா f(x) = x * x - 4 ஹோல் கியூப் x க்கு பதிலா போட்டோம்னா 2 * 2 - 4 ஹோல் கியூப் அப்ப 2 - 4 - 2 - 2 ஹோல் கியூப் - 8 அப்பனா - 16 இது f(2) நெக்ஸ்ட் f(4) 4 into 4 minus 4 whole cube அப்ப என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அப்ப f(4) equal to 0 அப்ப therefore the point of inflection point of inflection
2, -16 and 4, 0. Very, very important problem, concavity. Okay, wow. Next.